ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மீட்டு ரட்சிப்போம். தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். சங்கீதம் 49 அதிகாரம் 15 வசனம். அசோசியேட் பிரஸ் என்ற செய்தி நிறுவனம் 2015 ஆண்டு இந்தோனேசியாவில் உள்ள பெஞ்சினா என்ற இடத்தில் நடந்து வரும் மாபெரும் மனித உரிமை மீறலை வெளிக்கொண்டு வந்தது. வீடுகளிலும் உணவகங்களிலும் சமைத்த மீன் சாப்பிடுகிறோம். அநேகமாக அந்த மீன்கள் நாள் ஒன்றிற்கு 22 மணி நேரம் கொத்தடிமைகளாக வேலை செய்து பிடிக்கப்பட்ட மீன்களாக இருக்கலாம் என்று அந்த நிறுவனம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது. பெஞ்சினா என்பது இந்தோனேசியாவை சார்ந்த ஒரு தனிமையான தீவு. அங்கே இந்த செய்தி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் விஜயம் செய்தனர். அங்கே மியான்மரிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஏராளமான அடிமைகள் அவர்கள் அடைபட்டு கிடந்த அறையின் ஜன்னல் கம்பி வழியாக எட்டி பார்த்தனர். சற்று தூரத்தில் கொத்தடிமைகள் பிடித்து வந்த மீன்களை வேறு சில அடிமைகள் சரக்கு கப்பல் ஒன்றில் ஏற்றி கொண்டிருந்தனர். மியான்மர் உலகில் ஏழை நாடுகளில் ஒன்றாகும். இங்கிருந்து வேலை தருவதாக கூறி அழைத்து வரப்படும் மனிதர்கள் இந்தோனேசியா கொண்டு வரப்படுகின்றனர். மீன் தொழில் முதலாளிகள் இவர்களை பெஞ்சினா என்ற ஆள் நடமாட்டமில்லாத தீவிற்கு கொண்டு சென்று அடைத்து வைக்கின்றனர். இவர்கள் நாள் ஒன்றிற்கு 20 முதல் 22 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். சரியான உணவும் தண்ணீரும் கிடையாது. அது குறித்து புகார் கூறினாலோ, களைப்பாக இருக்கிறது என்று சற்று இளைப்பாறினாலோ தண்டனை நிச்சயம் உண்டு. தப்பிச் செல்ல முயற்சிப்பவர்களை கடலில் வீசி கொன்று விடுவர். அங்கிருந்து அபூர்வமாக தப்பி வந்த ஹெலையிங் மின் என்பவர் கடலுக்கடியில் மலையளவு எலும்புகள் கிடைக்கின்றன, எல்லா எலும்புகளையும் ஒன்று சேர்த்தால் ஒரு தீவாக காட்சியளிக்கும் என்று கூறினார். இந்த தீவில் சில அடிமைகள் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து செய்தி சேகரிப்பாளர்களிடம் எங்களை விடுவியுங்கள், எங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கதறியது பரிதாபமாக இருந்தது. இந்த சம்பவங்களை வீடியோ எடுத்து சர்வதேச அதிகாரிகளிடம் கொடுத்தனர். அவர்களது தலையீட்டால் சிலரை மீட்க முடிந்தது. இன்னும் நூற்றுக்கணக்கான அடிமைகள் இருக்கின்றனர். அவர்களும் மீட்கப்பட வேண்டும். பல ஆண்டு காலமாக இதுபோன்ற தொழிலில் ஈடுபட்டு வரும் பண முதலைகளிடமிருந்து அடிமைகளை மீட்பது மிக கடினம். அதுபோலவே சாத்தானின் பிடியில் சிக்கி பாவ அடிமைகளாக வாழ்பவர்களை மீட்டு கொண்டு வருவது அவ்வளவு எளிதல்ல. சாத்தான் அவ்வளவு எளிதாக அவர்களை விட்டுவிட மாட்டான். ஆனால் இந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்க வல்லது இயேசுவின் இரத்தமாகும். ஒரு சிலரையாவது மீட்பின் வழியில் கொண்டு வர பிரயாசப்படுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.